இது மூணு இலை தான் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும், ஆனால் இலை வந்து குண்டு குண்டாக இருக்குது. இது வந்து காய் பார்த்தா அதே நீலிக்காய் தான், நீலி தான், ஆனால் அது வந்து குத்து நீலிம்பாங்க. இது கொடி நீலி, கொடி மாதிரி பாருங்கள், உயரமாக இல்லாத பாருங்கள் இப்படி வந்து இருக்குது. ஆனால் இது என்னன்னு சொல்கிறது, அதாவது இதில் எத்தனையோ ரகம் இருக்குது பார்த்துக்குறேன் நிறையா நீலியில், ஆனால் செப்பு நிறைஞ்சு போக மாதிரி தான் இருக்குது. சிவனார் வேம்புன்னு சொல்லுவாங்களே அந்த இது வந்து கணு கணு எங்கேயே ஒரு பூத்துக்கிட்டு செடி வந்து கட்டை கட்டையாக இருக்கும், சிவப்பு தண்டு உள்ளது, அதுவும் இந்த இனத்தை சேர்ந்தது தான். அது வந்து குத்து செடியாக வரும், அதில் கணு கணுவுக்கு இலை இருக்கும், சின்ன சின்ன இலையாக இருக்கும், அதுவும் இந்த சிவப்பு இது மாதிரி தான், அதுவும் சிவப்பு நீலி இனத்தை சேர்ந்தது தான். அது வந்து சிவனாறு வேம்புன்னு சொல்கிறாங்க. வேம்பு இனத்தை சேர்ந்ததுனா வேம்பு காய் மாரி இருக்கணும், ஆனால் அது நரிப்பேத்தான் காய் மாரி தான், அந்த நீலிக்காய் மாரி தான் காய். இது அந்த இனத்தை சார்ந்தது, அதாவது நீலி இனத்தை சார்ந்தது தான். இது என்னத்துக்கு ஆகுதுன்னு நம்ம போட்டு பார்த்தா தெரியும். இந்த காய்ச்சல்னு சொல்கிறாங்களா அதுக்கு, இதெல்லாம் வந்து இந்த நீலி இனத்துலேயே வந்து நீலி காளி மூலின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலேயே நிறைய இருக்குது. இதெல்லாம் போட்டோம்னா அந்த 64 காய்ச்சல் வருது, அந்த 64 சுரக்கத்துக்கு நல்ல ஒரு மூலிகை தான். வணக்கம் சார்.